எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 23க்கான காணொளி. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 23க்கான காணொளி. முதல் கேள்வி: தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? சரியான விடை: தந்தை பெரியார். தந்தை பெரியார். அடுத்தது: மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தினான்? மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தினான்? இதுக்கு சரியான விடை: சைகையை பயன்படுத்தினான். சைகை. வேறு பெயர் எழுதுக: நெருப்பு. நெருப்புக்கு வேறு பெயர் சுடர். அடுத்து: ஆகாயம் என்ற சொல்லின் ஐம்பூதங்கள் வழங்கப்படும் வேறு பெயர் யாது? ஆகாயம் என்ற சொல்லின் ஐம்பூதங்கள் வழங்கப்படும் வேறு பெயர் யாது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவருலகம். தேவருலகம். அடுத்த 5வது கேள்வி: அரச்சலூர் கல்வெட்டில் எழுதப்பட்டவை அரச்சலூர் கல்வெட்டில் எழுதப்பட்டவை. இதுக்கு சரியான விடை தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும். தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும். அடுத்தது 6வது கேள்வி: கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என வழங்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என வழங்கப்பட்டன. அடுத்தது 7வது கேள்வி: எழுத்துகளின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் எழுத்துகளின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் இதுக்கு சரியான விடை வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். அடுத்தது 8வது கேள்வி: தமிழ் மொழி கணினி பயன்பாட்டுக்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கிறது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கிறது. அடுத்தது 9வது கேள்வி: கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. அடுத்தது 10வது கேள்வி: செப்பேடுகள் கிபி, அதாவது பொது ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான விடை 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கல்வெட்டுகள் வந்து 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் வந்து 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பெறுகின்றன. அடுத்தது: கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை டேஸ் டேஸ் என இரு வகையாக பிரிக்கலாம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வட்டெழுத்து தமிழெழுத்து. வட்டெழுத்து தமிழெழுத்து. அடுத்தது 12வது கேள்வி: பழங்காலத்தில் டேஸ் போன்றவற்றில் எழுதினர் பழங்காலத்தில் டேஸ் போன்றவற்றில் எழுதினர் இதுக்கு சரியான விடை செப்பேடு ஓலை. மன்னிக்கவும், 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, கற்பாறை செப்பேடு ஓலை, இவை இரண்டிலும். அடுத்தது 13வது கேள்வி: முதலாம் ராஜராஜ சோழரின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பின் கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அடுத்து 14வது கேள்வி: வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். அடுத்து 15வது கேள்வி: தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவம் ஆகும். அடுத்தது 16வது கேள்வி: நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. சரியான விடை துணைக்கோள்.
மன்னிக்கவும் துணை கால் இப்ப காணுச்சுனா கா அப்படின்னா துணை கால் இந்த இதுதான் வந்து நெடிலை குறிக்க இக்காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது 17வது கேள்வி ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை இணை கொம்பு இணை கொம்பு அடுத்தது 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா ஆகிய எழுத்துக்களை எவ்வாறு எழுதினர் இதுக்கு சரியான விடை இந்த மாதிரி நானா இந்த மாதிரி நா ரா அதாவது 20ஆம் நூற்றாண்டு வரை 20ஆம் நூற்றாண்டு வரை இது வந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எழுதுறாங்க அடுத்தது 19ஆவது கேள்வி நை லை என்ற எழுத்துக்களை எவ்வாறு எழுதினர் நை லை என்பதை எவ்வாறு எழுதினர் சரியான விடை ஆப்ஷன் டி இந்த மாதிரி நை லை அடுத்தது 20ஆவது கேள்வி தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்பது பொருள் தமிழில் சொல் என்பதற்கு டேஷ் என்பது பொருள் நெல் அடுத்தது 21ஆவது கேள்வி மொழி என்பதற்கு டேஷ் என்பதும் ஒரு பொருள் மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள் அடுத்தது இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ இதழ்களை குவிப்பதால் அடுத்ததாவது இதழ்கள்னா வேற எதுல உதடுகள் அடுத்தது ஆயுதெழுத்து பிறக்கும் இடம் ஆயுதெழுத்து பிறக்கும் இடம் அக் அக் எங்க பிறக்குது தலை அடுத்தது 24ஆவது கேள்வி வள்ளின எழுத்துகள் பிறக்கும் இடம் வள்ளின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு கசட தபர கசட தபர வள்ளின எழுத்துகள் அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி உயிரெழுத்துகள் பிறக்கும் இடம் உயிரெழுத்துகள் பிறக்கும் இடம் கழுத்து உயிரெழுத்துகள் பிறக்கும் இடம் கழுத்து அதாவது உயிரெழுத்துகள் என்னது அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ இதெல்லாம் வந்து இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துகள் இது எங்கு பிறக்கிறது கழுத்து கழுத்து இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 23க்கான காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் பகுதி 23க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி